ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய லக்னோ வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி மேட்ச் மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் பயன்படுத்த போகிற பிளேயிங்கில் என்னவாக இருக்கும், ஸோ ஏதாவது மாற்றங்கள் இருக்க போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பிளேயிங் லெவன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் உங்களுடைய ஒப்பீனியனில் என்னவாக இருந்தால் மும்பை வேறு லெவலில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு பிளே ஆஃப்ஸை வந்துட்டு வேறு லெவலில் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு கோர் கடப்பார் லைனப்போட மறுபடியும் பேக் ஆன் ட்ராக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரோஹித் சர்மா ஸோ வேறு லெவலில் வந்துட்டு அந்த ஒரு பொசிஷனை வந்து பிடிச்சிருப்பாரு. ஸோ ஒரே ஒரு மேட்ச் வந்துட்டு ஓப்பனிங் வேணாம், நான் வந்து மிடில் ஆர்டர் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த ரிஸ்க்கை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டார். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசன் டு போகட்டா, ஸோ இல்லை வந்துட்டு கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக கம்பேக் அப்படிங்கிறது வந்துட்டு தேவைப்படுது. நம்ம பல மேட்சாக பார்த்துட்ருக்கோம், ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் கிடச்சிது, கன்வெர்ட் பண்ணியிருந்தாருன்னு செமையாக இருக்கும், கன்வெர்ட் பண்ண தவறி இருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவர் தான் வந்து பிரைமரி. அந்த இடத்துல வந்துட்டு அவர் அடித்தார் அப்படின்னா டீமோட கான்ஃபிடன்ஸே பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட ஜோடி சேர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஷான் கிஷான். இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் செமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்துட்டு வேறு லெவலில் இஷான் கிஷான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான பேட்ஸ்மேன். இன்றைக்கான மேட்ச் கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் வந்து அவுட்டிருந்து வேணும். அட்டாக்கிங் ஷாட் ஆடிட்டு இருக்கிறார், இன்றைக்கும் அந்த அட்டாக்கிங் ஷாட் வேணும். ஸோ அடுத்தது ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா கேமரூன் க்ரீன். ஸோ கேமரூன் க்ரீனை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரியான ரோலில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ க்ரீனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ப்ராக்டிஸ் செஷனும் பெருசாக வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு பேட்டிங்கில் அவருக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கேமரூன் க்ரீனை ஒன் டவுன் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மேட்ச்லேயும் ஒரு ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணி அவரை வந்து ஃபினிஷிங் ரோலுக்கு கொண்டு போகிறாங்களா, ஸ்கையை ப்ரொமோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து மேட்சோட அந்த ஒரு போக்கு போகும்ல அப்போ தான் தெரியும். சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி அடிச்சுட்டு வேறு லெவல் ஒரு ஃபார்மில் நம்ம ஆள் வந்துட்டு இப்போ இருக்கிறாப்புல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய அந்த ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி செம சூப்பராக இருக்குது. அவரோட மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற இன்னொரு பிளேயர் அப்படின்னா அது வந்து நீஹல் வதீரா. ஸோ நீஹல் வதீராவை பொறுத்த வரைக்கும் அவரும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிடில் ஆர்டரில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. திலக்குர்மாவோட இன்ஜுரி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் எம்ஐ கிட்டே இருந்து வரல. ஸோ அதனால் நீஹல் வதீராவை தான் வந்து நம்ம பேக் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியே ஃபினிஷிங் சைடுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட ரீசன்ட் டச் வந்து ஒரு லாஸ்ட் டூ மேட்சஸாக அந்த அளவுக்கு நம்ம பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு கடப்பாறை பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீகல் வதீரலேருந்து ஒவ்வொருத்தராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சு. பட் அதோட ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் திருப்பி ஃபார்முக்கு வந்தாகணும். இந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ஷோக்கின். ஹிருத்திக் ஷோக்கினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு எல்லாத்துலேயுமே கலக்குவார். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் லக்னோ அகேன்ஸ்டா ஹிருத்திக் ஷோக்கினோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் க்ரூஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவுலிங் சைடு போனீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா. ஸோ த மேன் ஆஃப் கன்சிஸ்டன்டி இந்த சீசன் வந்து எம்ஐக்காக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பியூஷ் சாவ்லா கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டை வந்து அவர் கொடுத்தாக்கணும். அடுத்து கிறிஸ்டியாடான் ஸ்டோனிஸ் வர்சஸ் கிறிஸ்டியாடான் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு லக்னோ கிறிஸ்டியாடானுக்கு இன்ஸ்டா ஸ்டோனிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிலோட் வந்த மக்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரெத்த வருஷம் ஸ்டோனிஸ் இருந்தார்னா கிறிஸ்டியாடானுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அடுத்தது வந்து குமார் கார்த்திகேயா. ஸோ குமார் கார்த்திகேயாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பவுலிங் செம சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அவரை பேக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மேட்சில் குமார் கார்த்திகேயா ஒரு எக்ஸ்பெக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது ரெத்த வருஷத்துலேயும் பவர் பிளேலையும் நம்மளுடைய ஜேசான் பக்கர்னா வேறு லெவலில் இன்றைக்கி மேட்சில் மாஸ்க் காட்டுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லக்னோக்கு எகேன்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ண போகிற பிளேயிங் லெவன். இதில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.